வணக்கம் வெல்கம் டு குக்கரி ட்ரீட்ஸ் இன்னைக்கு சுலபமாகவும் ரொம்ப சுவையான சத்தான வெந்தய குழம்பு எப்படி செய்யறதுன்னு காமிக்க போறேன் வாங்க பார்க்கலாம் முதல்ல கடாய் சூடு பண்ணிக்கலாம் 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் அடுத்து 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா வெடிக்கட்டும் இப்போ 1 டேபிள்ஸ்பூன் வெந்தயம் சேர்க்க போறேன் அடுத்து 1/2 டீஸ்பூன் பெருங்காய தூள் சேர்த்துக்கறேன் அடுத்து 3 சிவப்பு மிளகாய் போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இத கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ 1/4 கப் துவரம் பருப்பு இப்போ நம்ம கடாயில சேர்க்க போறோம் இப்போ அந்த 1/4 கப் துவரம் பருப்பு போட்டதுக்கு அப்புறம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இந்த துவரம் பருப்பை வேக வைக்கிறதுக்கு புளி தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் நான் ஒரு எலுமிச்சப்பழம் சைஸ்க்கு புளி எடுத்துக்கிட்டேன் இப்போ அந்த புளி தண்ணியை ஊத்தி நல்லா துவரம் பருப்பை வேக வச்சுக்கலாம் இப்போ அந்த புளி தண்ணியோட மஞ்சள்தூள் 1/2 டீஸ்பூன் அதையும் சேர்த்திருக்கேன் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த தண்ணி இந்த துவரம் பருப்பு நல்லா வேகற முடியும் நல்லா கொதிக்க விடுங்க இந்த புளி தண்ணியிலேயே இந்த துவரம் பருப்பு நல்லா வேகட்டும் அடுத்து 1/2 டேபிள்ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த குழம்போட திக்னஸ்க்காக நம்ம அரிசி மாவு 1/2 கப் எடுத்துக்கலாம் அதை நல்லா தண்ணியில் கரைச்சி அதை இப்போ குழம்புல ஊற்றிக்கலாம் ஃபுல்லாக ஊற்றினதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா கொதிக்க விடலாம் இப்போ பாருங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இது மாதிரி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ வெந்தய குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது இட்லிக்கும் தோசைக்கும் ரொம்ப நல்ல சைட் டிஷ் ரெசிபி மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி